இது சோழர்களுக்கு மட்டுமல்ல தென்னிந்திய வரலாற்றையே மாற்றியமைத்த திருப்புமுனை போர்தான் இந்த திருப்பரம்பியம் போர். வெண்மையான நீருக்கு பதில் செங்குருதி வெள்ளமென ஓடிய காவிரியாறு வெள்ளத்தில் அடித்து வரும் மரக்கிளையாய் படை வீரர்களின் உடல்கள், மனிதன் என்ன விலங்கு என்ன இவை யாவும் உயிர்கள் கொண்ட உடல்கள்தானே என்று திரும்பும் பக்கமெல்லாம் உயிரற்ற உடல்களின் பிணக்குவியல்கள். கண்கள் பார்க்கும் இடமெல்லாம் சிதறிக்கிடைந்த உடல்களும் சுக்கு நூறாய் உடைந்த தேர்களும் தீக்கரையான இடங்கள் மட்டுமே. காதுகளில் வீழ்ந்த ஒளியெல்லாம் கை கால்கள் இழந்த படை வீரர்களின் கதறல் சத்தம் மட்டுமே. இப்படி ஓர் பேரழிவான போர் எதற்கு? அதிகாரத்தை நிலைநாட்டவா அல்லது அடையாளத்தை அம்பலப்படுத்தவா? இவை இரண்டும் இருக்கும் பட்சத்தில் இதை யார் கைப்பற்றினார்கள்? அப்படி இவற்றை கைப்பற்றி காட்டிய கனவிலும் யாராலும் நினைக்காத அந்த கதாநாயகன் யார் என்று தெரியுமா? இந்த கேள்விக்கான விடை இதோ இந்த காணொளியின் வழியே. வெற்றி பெற்றவனை விட தோல்வி அடைந்தவனுக்கே வலியை காட்டிலும் வேகம் மிக அதிகமென இருக்கும். அதை விட ஆளுமையில் இருந்தவனை அடக்கி வைக்கப்படும் பொழுதுதான் அவனது கோபம் அக்கினி கனலை விட உக்கிரமாகத்தான் இருக்க செய்யும். அதன்படி முதலில் நடந்த தெல்லாறு போரில் முத்தரையர் பாண்டியன் கூட்டணியை பாண்டியன் நாட்டின் வைகையாறு வரை விரட்டி அடித்தது இந்த சோழம் பல்லவம் கூட்டணி. அந்த போருக்கு பின்னர் பாண்டியர்களிடம் ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி கும்பகோணம் அருகே உள்ள ஓடும் அரிசி ஆற்றங்கரையில் நடந்த போரிலும் சீரிமாரா பாண்டியன் தலைமையில் வரகுணவர்ம பாண்டியன் முத்தரையர்களோடு மீண்டும் கூட்டு சேர்ந்து பல்லவ மன்னனான நிருபதுங்கவர்மனையும் விஜயாலய சோழனையும் எதிர்த்து போரிட்டான். இதிலும் பாண்டியர்களை தோற்கடித்தது இந்த சோழம் பல்லவம் கூட்டணி. இவையோடு நின்றுவிடாமல் பாண்டியர்களுக்கு கட்டுப்பட்டு சிற்றரசாக ஆண்டு வந்த முத்திரையர்களை விரட்டி தஞ்சையை கைப்பற்றியது இந்த சோழம் பல்லவம் கூட்டணி. இப்படி தொடர்ந்தபோதுதான் தன் அடையாளத்தை மெல்ல மெல்ல இழந்து வரும் பாண்டியர்கள் தனியா கோபத்தில் ஒரு புறமும் தன் மண்ணையும் தன் ஆளுமை அதிகாரத்தை இழந்த முத்திரையர்களின் கோபம் ஒரு புறமும் இருக்க பாண்டியனை முற்றிலுமாக அழித்தே ஆக வேண்டும் என்ற பல்லவன் வேகத்தோடு ஒரு புறம் இருக்க இவையெல்லாம் விட ஆட்சி ஆளுமை அதிகாரம் இழந்து 600 காலம் அடக்கப்பட்டு வைத்திருந்த தம் குலத்தை மீட்டே ஆக வேண்டும் என்று சோழர்களின் வைராகியம் ஒரு புறமும் இருக்க அந்த நேரத்தில்தான் திருப்புரம்பியம் போருக்கு முரசு கொட்டப்பட்டது. இந்த போரிலும் பல்லவனோடு சோழனும் பாண்டியனோடு முத்தரையனும் இணைந்து போரிடும் கூட்டணி தொடர்ந்தது. ஆனால் சில ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது. அதாவது பாண்டியன் வெற்றி பெற்றால் இழந்த தங்களின் தஞ்சையை மீட்டுத்தர வேண்டும் என முத்திரையர்களும், பல்லவன் வெற்றி பெற்றால் காவேரி முதல் தொண்டை நாட்டு எல்லை வரை உள்ள பழைய சோழத்தை மீண்டும் எங்களுக்கே கொடுத்து தனித்தே ஆட்சி செய்ய விளக்க வேண்டுமென சோழர்களும் பல்லவன் மற்றும் பாண்டியனிடத்தில் ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டது. இதன்படி கும்பகோணம் அருகே உள்ள காவேரி ஓரம் அமைந்த திருப்புரம்பியம் என்னும் இடத்தில்தான் இந்த போர் தொடங்கியது. பல்லவர் பாண்டியர் பகைமையை தீர்க்க இருந்தாலும் இது முத்திரையர்களுக்கும் சோழர்களுக்கும் கட்டாய போர் என்று கூட சொல்லலாம். வயதாகி போனதால் நந்திவர்ம பல்லவனும் விஜயாலய சோழனும் தேர் மீது அமர்ந்து போரை பார்க்க அவர்களின் மகன்களான நிருபதுங்கவர்ம பல்லவனும் ஆதித்த சோழனும் களம் கண்டு களத்தில் நிற்கின்றனர். இடியும் இடியும் மோதிக்கொள்வது போன்று பெரும் சப்தத்தோடு பல்லவனும் பாண்டியனும் மோதிக்கொள்ள இடியும் இடியும் மோதும்போது வரும் மழையாய் படை வீரர்களின் செங்குருதிகள் பூமியின் மீது விழுந்தன. தலை துண்டிக்கப்பட்டு கை கால்கள் வெட்டப்பட்டு சதைகள் தொங்கியபடி எங்கும் உடல்கள் குவியல் குவியலாய் விழுந்து கிடக்க
களத்தில் இருந்த குதிரைகள் யானைகள் என அனைத்தும் மடிந்து கிடக்க, தேர்கள் நொறுங்கி தீக்கரையாகி களத்தில் இருக்க, இரு படைகளிலும் பெரும் படை ஒன்று அழிந்தது. எஞ்சி இருந்ததோ சில மனித படைகள் மட்டுமே. அதிலும் கூட அப்போரில் பல்லவனுக்கு ஆதரவாக நின்ற அபரசிதவர்மனின் பாட்டனான கங்கமன்னன் பிரதிவிபதியை இரண்டாம் வரவண பாண்டியன் வீழ்த்துகின்றான். இவ்வாறு அழிவு உச்சத்தில் இருக்கும்போதுதான் இதை பார்த்து கொள்ள முடியாமல் உடல் குன்றி கால்கள் செயலிழந்து நடக்க முடியாத போதிலும் களத்தில் களம் காண இறங்கியது அந்த கிழட்டு புலி. இந்த கிழவன் நம்மை என்ன செய்ய போகிறான், என்ன செய்ய முடியும் என நகைத்த எதிர்கூட்டம், அது கிழவனாக இருந்தாலும் புலி என்பதை மறந்ததுதான் வேடிக்கையான ஒன்று. அந்த கிழட்டு புலி பல்லவ சிங்கத்திடம், எனக்கு ஒரு யானையை கொடுங்கள், இவர்களை நான் வீழ்த்து விடுகிறேன் என்று கேட்க, யானைகள் அனைத்தும் மடிந்தன என வேதனையோடு சொல்கின்றான் அந்த பல்லவ சிங்கம். சரி, ஒரு குதிரையாவது தாருங்கள் என்று கேட்க, குதிரையும் எஞ்சி இல்லை என பல்லவன் சொல்கின்றான். சரி விடுங்கள், நான் பார்த்து கொள்கின்றேன் என கூறி, என் சோழ தேசத்தில் சோழ தாயின் புலிப்பால் குடித்த இருவரேனும் மீதம் இருக்கிறீர்களா என்று முழங்கிய அந்த கிழட்டு புலி விஜயலாய சோழன் குரலுக்கு முன்வந்து நின்றது சோழ புலிகளின் படை. அதன்படி இந்த சோழ புலிகளின் படைகளோடு அவரது மகனான ஆதித்த சோழனும் களத்தில் நிற்க, விஜயலாய சோழனை இருவர் தூக்கி தோள் மீது அமர வைத்து தனித்தே பாண்டியனை எதிர்க்க சென்றது அந்த சோழ புலிகளின் கூட்டம். அதன்படி கண்ணில் பட்டவர்களை எல்லாம் வெட்டி சாய்த்தது அந்த கிழட்டு சோழ புலியும் அவரது மகனான ஆதித்த சோழ புலியும். இத்தகைய வீரம் மிக்க நிகழ்வை திருவாலாங்காட்டு செப்பேடு நமக்கு வீரத்தோடு எடுத்து சொல்கின்றது. சோழம் சோழம் என்று சொல்லியபடியே சோழர்களின் நாட்டை மீட்க சோழர்களின் முழு வீரத்தையும் காட்டியது அந்த புலிகளின் கூட்டம். இந்த போரில் பாண்டியன் முத்திரர்களை வீழ்த்தி போர்க்களத்தின் நடுவே பல்லவனை பார்த்து தன் குரலை உயர்த்தி உருமியது அந்த சோழ புலிகளின் கூட்டம். இந்த பல்லவம் பாண்டியனுக்கு இடையேயான திருப்புரம்பியம் போரில் பல்லவன் வெற்றி பெறுவதற்கு முழு காரணமாக இருந்தது இந்த சோழ புலிகள் மட்டுமே. அதன் பின்னர் ஒப்பந்தபடியே பல்லவனுக்கு கட்டுப்பட்ட சோழர்களின் ஆட்சியை விடுத்து தொண்டை மண்டலம் மற்றும் திருமுனைப்பாடி ஆகிய பகுதியை ஆட்சி செய்தான் பல்லவ மன்னனான அபரசிதவர்மன். இழந்த தன் நாட்டை மீண்டும் பெற்ற சோழர்கள் சோழர்களின் முதல் பேரரசனாக அரியணை ஏறுகின்றான் ஆதித்த சோழன். அதன் பின்னர் சில காலங்களிலேயே ஆதித்த சோழனின் தந்தையான பிற்கால சோழ பேரரசின் பிதாமகன் விஜயாலய சோழன் இறந்தும் விடுகின்றார். அதன் பின்னர் குறுகிய காலத்திலேயே பல்லவனுக்கும் சோழனுக்கும் பகைமை ஏற்படுகின்றது. அந்த நேரத்தில்தான் அபரசிதவர்ம பல்லவனின் தந்தையான நிருபதுங்குவர்மனும் இறந்து விடுகின்றார். இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அபரசிதவர்மனை போரில் கொன்று செங்கல்பட்டு வரை உள்ள பழைய சோழத்தை மீட்டெடுக்கின்றார் ஆதித்த சோழன். பல்லவனை வென்ற அதே வேகத்தோடு பாண்டியனையும் வென்று தனக்கு கட்டுப்பட்ட சிற்றரசாக அடிப்பணிய வைத்தான் ஆதித்த சோழன். புலிக்கு பிறந்தது பூனையாகாது என்பது போல விஜயாலய சோழன் மீண்டும் நிறுவிய சோழ அரசை சோழ பேரரசாக மாற்றி அமைத்து வரலாற்றை தொடங்கிய கையோடு முதற்படி அமைத்து கொடுத்தான் ஆதித்த சோழன். இதன் பின் நடந்தது என்ன, பல்லவர் பாண்டியர்கள் எப்படி இருந்தார்கள், எங்கு இருந்தார்கள், ஆதித்தனுக்கு பிறகு நடந்த அதிசயம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் வாருங்கள் அடுத்த பயணத்தின் வழியே.